எப்படி இருக்கு? வாவ், நல்லா இருக்கா? பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் செய்ய போகிறோம். நம்ம இந்த கோடை வெயிலில் நம்ம எப்பயுமே ஜில்லுன்னு ஜூஸ் மட்டும் குடிக்காமல் கோடை வெயிலுக்கு வத்தல் வடகம் இதெல்லாம் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம டெல்லி அப்பளம் செய்ய போகிறோம். நம்ம எக்ஸிபிஷன் போனாவோ இல்லை ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனாவோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிட்றது இந்த டெல்லி அப்பளம். அந்த டெல்லி அப்பளம் எப்படி வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். டெல்லி அப்பளம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ ஜவ்வரிசி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம டெல்லி அப்பளம் செய்ய 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். இது வந்து வீட்டில் நீங்கள் எந்த பச்சரிசி இருந்தால் எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கடையில் மாவு பச்சரிசினால் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த பச்சரிசியை வந்துட்டு பச்சரிசியும் ஜவ்வரிசியும் ரெண்டும் சேர்த்து தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஜவ்வரிசியும் அது கூடவே ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் 2 முறை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். மாவு பாருங்க, நல்லா நைஸா ஆட்டி எடுத்துட்டோம். இந்த மாவு வந்துட்டு உடனே நம்ம வந்து அப்பளம் செய்ய போகிறதில்ல. இது வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும், காலையில் வரைக்கும் கொஞ்சம் புளிக்கட்டும். புளித்ததுக்கப்புறம் காலையில் நம்ம அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நேற்று நைட்டே மாவாட்டி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இது இப்போ காலையில் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா மாவு வந்து பொங்கி இருந்திருக்கு. இதை அப்படியே நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு வந்து உப்பு போடலை, நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து வத்தல் வடகத்துக்கு உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்தணும். ஏன்னா அது வெயிலில் நல்லா காஞ்சி சுண்டும் பொழுது உப்பு அதிகமாக போயிடும் நம்ம கரெக்டாக போட்டோம்னா. அதனால் கம்மியான உப்பு சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். அந்த ஆப்ப மாவு பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அடுப்பில் இப்படி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். நான் வந்து பெருசாக வந்து டெல்லி அப்பளம் பெருசாக செய்கிறனால பெரிய இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தையே வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது கீழ் இட்லி தட்டு போட வேண்டாம், நம்ம மேலே வைக்கிற இட்லி தட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம இப்படி கமுத்தி போட்டுக்கலாம். இப்படி வச்சோம்னா நம்ம தட்டு வைக்கிறதுக்கு இடஞ்சலாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் நமக்கு வந்து மாவு ஊற்றிக்கலாம். நான் வந்து பெரிய பிளேட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து குட்டி குட்டி பிளேட், எந்த பிளேட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விளிம்பு இருக்கிறதா இருக்கணும். இந்த மாதிரி விளிம்பு இருக்கிறதா இருக்கும். அப்போ தான் நம்ம ஊற்றி வச்சோம்னா கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி விளிம்புள்ள பிளேட்டு எந்த சைஸில் என்ன நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிளேட்டு எந்த பிளேட் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் பெருசில் ஊற்ற போகிறேன். பிளேட்டில் வந்து எண்ணெய் எல்லாம் தடவ வேண்டாம். எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்னா அப்பளம் வந்து ரொம்ப நாளைக்கு வைக்கும்போது வாசம் வரும். அதனால் பிளேட்டில் எண்ணெய் தடவ வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து பிளேட்டில் ஊற்றி நம்ம ஆப்போசிட் எப்படி சுற்றுவோம் அந்த மாதிரி வந்து சுற்றினோம்னா அவள் எல்லா பக்கமுமே பரவும். இட்லி பானையில் இது வச்சு முடிக்கலாம். ஒரே நிமிஷம்தான் ஆகும். சின்ன சின்ன தட்டாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக அப்படி ஊற்றிட்டு
இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதோட கேப்பில் தான் வச்சுருக்கேன். இந்த மாவு தண்ணியாட்ட கரைச்சிட்டு நம்ம தட்டில் ஊற்றும் பொழுது எண்ணெய் தடவ வேண்டாம். நம்ம எண்ணெய் தடவி வச்சு நம்ம ஊற்றுனோம்னா இந்த அப்பளத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாளில் வாசடிக்கும். அதனால் நம்ம எண்ணெய் தடவாமையே அப்பளம் நல்லா வரும். இப்போ நம்ம பெரிய தட்டை எடுத்துருக்கனால இதில் வந்து 1.5 கரண்டி மாவு நம்ம சேர்த்துறோம். சின்ன தட்டாக இருந்தால் கொஞ்சமாக போதும். இது வந்து எல்லா பக்கமும் இந்த ஆப்பு மாவு சுற்றுற மாதிரி ஆப்ப சட்டையை எடுத்து நம்ம இப்படி சுற்றினோம்னா நமக்கு அப்படியே ஒரு அந்த மாதிரியே இதெல்லாம் இப்படி சுற்றி விட்டோம்னா எல்லா பக்கமும் இதாயிரும். இப்போ நம்ம இந்த வெந்ததை வந்துட்டு தண்ணியில் இப்படி நினச்சிட்டோம்னா ஈஸியாக எடுக்க முடியும். நினைக்காமையும் எடுக்கலாம். நம்ம தட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் காய விட்டு அந்த ஆற விட்டுட்டோம்னா சூடு ஆறினதுக்கப்புறம் எடுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் நினச்சிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் போவாங்க. அப்பளம் வந்து நான் இப்போ பாலித்தீன் கவரில் போட்டிருக்கேன். துணி கிடச்சா கூட காட்டன் துணியில் போடலாம், ஆனால் அது வந்து ஒட்டிக்கும். இதுவாக இருந்தால் நம்ம ஈவினிங்குள்ளே காஞ்சி நல்லா தனியாக வந்துடும். அதுக்காக தான் நான் இப்போ கவரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டெல்லி அப்பளம் எல்லாமே வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு நம்ம காய போட்டுட்டோம். இது வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம டெல்லி அப்பளம் காலையில் நேரத்துலேயே நம்ம வந்து செஞ்சு காய வச்சுருந்தோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கையை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப லேசாக, ரொம்பவும் லேசாக இருக்கக்கூடாது, புரியாது. இது வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இதாக இருக்கும், நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம பொரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, மீடியமான சூடு இருக்கட்டும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். முதல்ல போட்டது சின்ன சைஸு, இது வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம போட்டோம் இல்லையா, அந்த இது இதை பொரிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறவங்க வீட்டுக்கு செய்கிற வத்தல்னால் இவ்வளோ பெருசு போட வேண்டாம். சின்ன சின்ன தட்டில் ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இவ்வளோ பெருசு செஞ்சால் நம்ம இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பெரிய வடை சட்டி வச்சா தான் நமக்கு வந்து பெருசாக கிடைக்கும். நான் இப்போ வீடியோக்காக நான் பெருசாக செய்யணுங்கிறதுக்காக இவ்வளோ பெருசு செஞ்சு இவ்வளோ பெரிய வடை சட்டியில் வச்சுருக்கேன். வீட்டில் செய்கிறவங்க குட்டி குட்டி தட்டில் ஊற்றி நீங்கள் எடுத்து காய வச்சுட்டு இந்த மாதிரி போகிறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டெல்லி அப்பளத்தில் நான் வந்து லைட்டாக உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுவுமே அதிகமாக சேர்த்தலை, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது மேலே வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம். இதில் வந்து சீரகம் அல்லது நீங்கள் புதினா இது வேணும், எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ டெல்லி அப்பளம் ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம டெல்லி அப்பளம், அதாவது நம்ம எக்ஸிபிஷன் போனாவோ இல்லது கோயில் திருவிழாவுக்கு போனாவோ நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு நம்ம போய் சாப்பிடக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஸ்நாக்ஸ்னு சொன்னோம்னா டெல்லி அப்பளம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நம்ம அதை வாங்கி இந்த மாதிரி பேப்பரில் வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணலை, நான் வந்து லைட்டாக உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவாய்ட் கூட பண்ணலாம். இதில் நீங்கள் சீரகம் இல்லாது ஏதாவது ஃப்ளேவர் புதினா அந்த மாதிரி வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்த்தாமல் இப்போ வந்து நம்ம எக்ஸிபிஷனில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இதை குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். பிடிங்க, சாப்பிடுங்க. மிளகா போட வேண்டாமா உங்களுக்கு? இந்த தம்பிக்கு மிளகா வேண்டாமாம்மா, அப்படியே சாப்பிடுவாங்க. ஓகே, ஆ சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வாவ், நல்லா இருக்கா? இப்போ நம்ம இந்த சூப்பரான டெல்லி அப்பளம், அதாவது எக்ஸிபிஷன் அப்பளம் வந்து எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.